ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் அண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்தியா சீரீஸ் ஜெயிச்சிச்சுல, பேசலன்னா எப்படி? எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நேற்று ரெண்டாவது T20 இந்தியா 1/16 ரன்ஸ். எஸ் ஃபர்ஸ்ட் டைம் சீரீஸ் ஜெயிக்கிறாங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா எதிரே இன் இந்தியா, அதுவே ஒரு ரெக்கார்டு. இது மாதிரி ரெண்டு ட்ரிப்பு வந்து ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுச்சு, ஒரு வாட்டி ட்ரா ஆயிடுச்சு, டை ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். எனிவே, வாட் அ கார்னேஜ் மேன் உமன், பேட்டிங் அட் இட்ஸ் பீக், க்ரௌட் என்ஜாய்ட், ஃபுல் க்ரௌடு நீங்கள் பார்த்துருப்பீங்க குவாட்டியில். ஹியூமிடிட்டி வேறு, 1% தான் விண்டு ஸ்பீடாக, காற்றே இல்லைன்னா பாருங்கள் அந்த க்ளோஸ் ஸ்டேடியத்துள்ள. மொத்தம் 458 ரன்னு 40 ஓவரில் பைசா வசூல் ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு. பிரமாதம், ரைட். இது என்ன நடந்தது நேற்று? எஸ் ரன் இன்னும் கில்லர் மில்லர் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். இன்னும் அந்த ஹியூமிடிட்டியில் அந்த ஸ்டெமினாவில் பிரமாதமான செகண்ட் 100 அடித்தார். ஹி ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்டு, பட் வாட் டு டூ. செஞ்சுரியா 106/47, 8/4, 7/6 தர்மத்துக்கு 625 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டு. குவிண்டன் டிகாக் வாஸ் ஸ்ட்ரகிளிங், கடைசி வரைக்கும் இருந்தார், பட் அவருக்கு மட்டும் கொஞ்சம் பழைய ஃபார்ம் இருந்தால் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. 69 அடித்தார் 48 பாலில், பட் கடைசியில் கூட சாரி சொன்னார் மேட்ச் முடிஞ்சோன்னு மில்லர்கிட்ட, நான் நல்லா லிப் ரீடு பண்ண முடிஞ்சது, சாரி ஐ குடன் டூ எனி திங். ஏன்னா 3/4, 4/6, 143 ஸ்ட்ரைக் ரேட், பட் ஒரு 2-3 சிக்ஸ் ஆச்சுருந்தா ஜெயிச்சிருந்திருப்பாங்க அவங்க மேட்ச்சு. அண்ட் அர்ஷதீப் சிங் கமான் ஜிங்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. 19th ஓவர்னாலே அடி தான், 26 ரன் 19th ஓவர். அர்ஷதீப் சிங் ஓகே, ஐபிஎல்ல ரொம்ப பிரமாதமாக போடுறாரு, பட் ஐபிஎல் இஸ் டிஃப்ரெண்ட், இன்டர்நேஷனல் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்க்க முடியுதில்ல, ஏன்னா நியூ பால் நல்லா போகிறாரு அர்ஷதீப் சிங். ஃபஸ்ட் 2 ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டார், பவுமாவையும் ரசாவும் அவுட் பண்ணிட்டார். பட் பழைய பால் பழசாரன்னு ரிவர்ஸ் ஸ்விங் ஆக மாட்டேங்குது, தர்மத்துக்கு செம்ம அடி விழுந்தது. லாஸ்ட் 2 ஓவரில் 42 ரன்னும் என்னமோ கொடுத்தாரு அவரோட 2 ரனில், அதனால் ஸ்கோர் இவ்வளோ கிட்டக்க போயிடுச்சு. பட் போலிங் இஸ் அ பிக் வரி, பேட்டிங் பற்றி கவலையே இல்லை. 237 இன்னும் ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங்கே, 96 ரன்னு ரோஹித் சர்மா, ஒரு 43-30, அவர் ஸ்லோ தான், 116 அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச் வர, 203 ஸ்ட்ரைக் ரேட்டாக, 57/28 பால். விராட் கோலி பிரமாதம், அட் இட்ஸ் பெஸ்ட், இன்னும் பழைய டச்சுக்கு வந்துட்டார். அவர் ஸ்ட்ரோக்ஸ் ஆகட்டும், லாஃப்ட்டு புல்லு ஷார்ட்ஸ் எல்லாம் 49/28 பால், 7/4 and 1/6, 175 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஆஸ்திரேலியா போகிற வேர்ல்ட் கப்பு, விராட் கோலி ஆல்வேஸ் லவ்ஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் நிறைய ஸ்கோர் பண்ணிடுற, கண்டினியூஸாக 3 செஞ்சுரி அடிச்சார் அவர் டெஸ்ட்டில். ஸோ இட் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியா. பேட்டிங் பற்றி, திஸ் இஸ் த பெஸ்ட் பேட்டிங் லைன் அப் இந்தியா ஹேட் இந்த ரீசன்ட் பாஸ்ட். ஆமாம், ரோஹித், கேஎல் ராகுல் அவுட், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஆட் ஹார்திக் பாண்டியா டு திஸ் லைன் அப், அண்ட் தினேஷ் கார்த்திக் ஃபினிஷர். தினேஷ் கார்த்திக் வந்து கடைசியில் ஒரு 2 சிக்ஸ் அடித்தது. இன்னும் விராட் கோலி பாருங்கள், இதுதான் டீம் மேனுங்கிறது. கடைசி ஓவர் நினச்சிருந்தா அவர் வச்சுருந்துருக்கலாம் ஸ்ட்ரைக்கை, கடைசி ஃபுல் ஓவர் தினேஷ் கார்த்திக் கொடுத்தார், நீ போப்பா நீ காட்டுப்பான்னு. 17 ரன் அடித்தார் 7 பாலில், 2 சிக்ஸ், 242 ஸ்ட்ரைக் ரேட்டு, 49 நாட் அவுட் கோலி. விராட் தினேஷ் கார்த்திக் சொல்கிறாரு ஸ்ட்ரைக் வேணுமா, நல்லா தெரியுது, இல்லை இல்லை நீ யூ கேரி ஆன்னு. ஒவ்வொரு சிக்ஸ் அடிக்கும் போது கிட்டக்கு போய் பேட் பண்ணுறது ஆகட்டும், இதெல்லாம் ட்ரூ கிரிக்கெட்டர், இன்னும் ஃபென்டாஸ்டிக், நைஸ் டு சி விராட் கோலி. இது போலிங் இஸ் அ பிக் வரி ஃபார் இந்தியா. இதில் வர பும்ரா ஃபிட் இல்லைங்கிறாங்க, அப்படியே ஃபிட்டாக இருந்தாலும் எவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பார் ஆஸ்திரேலியா ஒன்றும் தெரியல. 237 ரன் டிஃபெண்ட் பண்ண கஷ்டமாயிடுச்சு பாருங்க, யாருமே லைன் லென்த் இல்லை, எல்லாருக்குமே அடி உழுந்தது. பட் வாட் டு டூ, ஹியூமிடிட்டி வேற, பால் வாஸ் நாட் லேண்டிங் இந்த ரைட் ஏரியா. ஏன்னா அர்ஷதீப்ஸை பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தார், பட் 15 ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் ஒரு ஓவருக்கு. அக்ஷர் பட்டேல் 13.20 பர் ஓவர், ஹர்ஷல் பட்டேல் ஃபாஸ்ட் பாலில் 11.201 ஓவர், தீபக் சார் மட்டும்தான் நல்லா ரொம்ப நல்லா போட்டார், 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்தாரு, பட் ஒரு மேடின் வேறு அதில். மற்றபடி இன்னும் இன்ஜுரிக்கு அப்புறம் வர தீபக் சார் 4 ஓவர் 1 மணி 24 நோ விக்கெட், சாரி 24 ரன் தான், எக்கனாமிக் 6 ரன் கண்டெயின் பண்ணார். பட் மற்றபடி எல்லாருக்கும் அடி, ஈவன் அஸ்வின். பட் 237 சேஸ் பண்ணும்போது இப்படி தானே ரன்ஸுக்கு போவாங்க. ஸோ நல்லா இருந்தது. இப்போ ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு இவன்ச்சுவலி இந்தியா ஒன், பட் இன்னும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டியது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் 70-80 ரனில் ஜெயிக்கணும். பட் போலிங் இஸ் அ பிக் வரி. ஆஸ்திரேலியா போய் என்ன பண்ண போகிறாங்க தெரில, ஒரு வருவா ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் போகுது. சிராஜ் வருவார், ஷமி வருவார், பிரஜித் கிருஷ்ணா வருவார், அவர் காப்பாற்றுவார், இவர் ஹார்திக் பாண்டே வந்து போடுவார், பாப்பா என்ன ஆகுதுன்னு ஆஸ்திரேலியாவில். சூரியகுமார் யாதவ்ப்பா அந்த மனுஷன், இன்னும் சி வெரி ரேர்லி ஐ சி ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணவங்க இன்டர்நேஷ்னல் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பர்ஷதீப் சிங்கே எடுத்துங்களேன், ஐபிஎல்ல உள்ள போலிங் வந்து இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. வேறு சூரியகுமார் யாதவ் ஐபிஎல்லோட பிரமாதமாக விளையாடுறாரு இன்டர்நேஷ்னலில். ஆமாம், மிஸ்டர் 360/61/22 பால்ஸ் ரன் அவுட் ஆகிட்டார், இல்லைனா இன்னொரு 2-3 சிக்ஸ் காமிச்சிருப்பார். 5/4, 5/6 எஃபர்ட்லெஸ் வந்தோடனே ஸ்வீப் பண்ணுறாரு அவர் ஸ்பின்னரை. மிட் விக்கெட்டில் ஸ்வீப் அவுட்டோ, பாயிண்ட் அவுட்டோ, எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கிறது, ஃப்ளிக் பண்ணுறது, கிளான்ஸ் பண்ணுறது, புல் பண்ணுறது, லாப் பண்ணுறது, இன்னும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். இவென்ச்சுவலி ரன் அவுட் ஆகிட்டார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் எனிவே, டீமுக்காக ஓட வேண்டியது அந்த நேரத்தில். சூரியகுமார் யாதவ் அண்ட் விராட் கோலி கிளாஸ் அப்பார்ட், அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் குவிண்டன் டிகாக் தே ட்ரைட் த 11th ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப், 174 ரன்ஸ், 84 பாலில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டு.
Miller and Quinton Dickock, both lefties, left-hander, we still don't know how to bowl, we still don't know how to bat left-arm fast bowlers. Nariya chila vishayangala, Rahul Dravid and Rohit Sharma has to sort out Australia. The Munich in the war, India-Pakistan match in Melbourne. Anyway, this is what I've seen. And everybody played their part. Rohit Sharma was a struggle. Pannare. He has to, you know, pull up his stocks. 115 strike rate. La valikagadu. Anyway, Papa Rabada, top class bowler archer, Surya Kumar Yadav, Virat Kohli, Rabada, Nokia, Nigidi, top world's best three fast bowlers. Rabada 14 run, Nigidi 12, Nokia 13, economy rates on per over, Parnal 13, Parnal Palayal vachunga. Anyway, first time India won a series against South Africa and India. Pramadamar more than 450 runs, treat to watch. It was eventually a very good match to see. Pramadamar and the day, Idea Ning Ashra Edir Panglambo. Angala Paka wicket, Ella, Batlan, Allavar, and Ball, Raisamo, outside the one who is going to pull and cut the ball is going to perform in Australia. Pull shot, cut shot, Roma Mukia, Ashrapa, Balpoko, and Agadin Dinesh Karthik, our roller correct up under. You want to parangla, Dinesh Karthik, Surya Kumariado, 20% the Eluth and Runner Changa, Erotom, but the now the thing, no Changa, Indian batting, Unumela Mathe, Green Bucking, Pata, Ama, Erotom, Bosval, Anjola, Eluth and Runner Stanga. பாக்கி பதினஞ்சு ஓவரில் பாருங்கள் 170 நம்ம தான் வரும் 150 நம்ம தான் வருது எனிவே அவ்வளோ டீப்பாக போவேன்னா பட் நான் நோட் பண்ணேன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன் எனிவே வெல் பிளேட் எவ்ரி ஒன் மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி மூணாவது T20 எடுத்துகிட்டு வரேன் கபடி பற்றியில் நிறைய மேட்சஸ் போட்டுருங்க ரிவ்யூ போட்டுருங்க லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது மாட்டுக்கிறது தான் தெரிவிங்க இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்